நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலை பிரதேசத்தோட ஒரு மலைச்சரிவு மேற்கு தொடர்ச்சி மலையோட இயற்கை தகவல் அமைப்பை நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கோம். பல கன்ஃபியூஷன், வளர்ந்த மரம், உயர்ந்தமான மரங்கள்லாம் இருக்குது, அதை வந்து வெட்டணும்னு சொல்கிறாங்க. நிறைய வந்துட்டு அந்நிய கலைச்செடிகள் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு தெளிவே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி உள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அழகிய புல்வெளிகள். இந்த இடத்துல கோரை பொருட்கள் இருக்கும். உங்களுக்கு பூமி வெப்பம் மயமாச்சுன்னா அதை காட்டி கொடுக்கக்கூடிய இறைவாலை ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேன் இல் அப்படின்னு பேர் வைக்கிறது இந்த இறைவாலை மட்டும்தான். இறைவாலை எங்கே செழிப்பில்லாமல் இருக்கோ அங்கே வந்து பூமி அதிக வெப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரு இண்டிகேட்டர். அதே போல் இந்த கோரை பொருட்களும் பசுமை இண்டிகேட்டர். இதில் என்ன நடக்குது, இந்த மலைச்சரிவில் ஒன்றுமே இல்லை, தண்ணியெல்லாம் ஓடி ஓடி வரப்போ இங்க அங்கங்கே இருக்கக்கூடிய கோரை பொருட்கள் அடியில் உள்ள வேர்களில் சேமித்து வைக்கப்படும். அதன் பிறகு எப்பெல்லாம் வெயில் தாக்கம் அதிகமாகுதோ இந்த நீராகுது கொஞ்சம் கொஞ்சமாக கசியும். கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து பாறை வழியாக வழிந்தோடும். அப்படி ஓடக்கூடியது ரெண்டு இருக்கு. இடையில இந்த லைன்ஸ், வாட்டர் லைன்ஸ் பார்க்கலாம். அந்த வாட்டர் லைன் அந்த பாட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர் வாட்டர் லைன் சொல்லுவாங்க. இது வந்து அந்த பாறைகளில் வரக்கூடிய நீராகப்பட்டது. அதில் போய் ஒரு சிற்றோடையாக உருமாறும். சிறிய ஓடை மட்டும்தான் உருமாறும். இதுபோல் பல சிறு ஓடைகள் எங்கெங்கே போய் சேருதோ அது வந்து ஒரு ஆறாக உருமாறும். அதன் பிறகு அது போய் மக்களுக்கு தாகம் தெரிவிக்கக்கூடிய வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேகரமாகும். இந்த இடத்துல இதை வைக்கிறது தான் நம்ம இந்திய துணைக்கண்டத்தோட நில அமைப்பு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஊட்டி, கொடைக்கானல் எல்லாம் ஒரு ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் என்ன நினச்சாங்க, இந்த இடமெல்லாம் இவங்க வெட்டியாக போட்டு வச்சுருக்காங்க, எந்த பிரயோஜனப்படுத்தலை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் யூகாலிப்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குங்கிலிய விதைகளை தூவி இன்றைக்கி வந்து அது நீரை கெடுத்துட்டு கிடக்குது. பைன், வாட்டில் அப்படின்ற அந்நிய மரங்களை இங்கே விதைச்சி நீள நீள உயரமான மரங்களால் இன்றைக்கி வந்து நம்மளோட நில அமைப்பு முற்றிலும் கெட்டுப்போய் கிடக்குது. இந்த நில அமைப்பை பாருங்கள். இந்த இடத்த வீணான நிலம் அப்படின்னு யாருமே தயவுசெய்து நினச்சிட வேணாம். இதுதான் நமக்கு முக்கியமான நீர் ஆதாரம். இதில் வந்து வரும் காலங்களில் எந்த ஒரு அந்நிய மரங்களை மலை பிரதேசங்களில் நம்ம வந்து விதைக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. நம்ம பருகக்கூடிய தேநீர் கூட ஒரு அந்நிய செடி தான். அந்த தேநீர்னால தான் இன்றைக்கி வந்து ஊட்டி, மூணாறு, வால்பாறை போன்ற பகுதியில் பெருமளவு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய காரணமே நம்ம நில தகவமைப்பை மாற்றி அந்நிய சலையில் அனுமதிச்சது மட்டும்தான். உங்கள் விழிப்புணர்வுக்காக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு விஷுவலாக காமிச்சிருக்கோம். என்னோட வந்த சலீம், வடிவேல் மாஸ்டர், ஆசிக் மற்றும் நண்பர்கள் ஆசாத் ஜீப் எடுத்துகிட்டு வந்தார். எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு இடத்த காமிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, இன்றைக்கி கொஞ்சம் நிறைவேறியிருக்கு. நன்றி, வணக்கம்.